دليل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شأن ننزل عليهم من السماء آية فظلت أعناقهم لها خاضعين فبشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي பலவற்றும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் கருணையும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹனுடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்த தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை பொறுத்தவரை அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பலதரப்பட்ட சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் என்பது சில நேரங்களில் வந்து கடுகளவாக இருக்கலாம், இலகுவாக நாம் கடந்து செல்லக்கூடியவைகளாக இருக்கலாம், பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது, மிக இலகுவாக கடந்து சென்றுவோம். சில நேரங்கள் கொஞ்சம் அதிகமான ஒரு பாதிப்பு இருக்கும், அந்த பாதிப்பை நாம் அனுபவித்தாலும் அதையும் கடந்து போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சில நேரங்களில் சில கஷ்டங்களும் சோதனைகளும் நாம் கடந்து போவதற்கோ மறப்பதற்கோ இல்லாத ஒரு சூழல்களும் என்ன செய்யும் அப்படின்னா உருவாகத்தான் செய்யும். பலதரப்பட்ட நிலைகளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொண்ட மக்களை சோதிச்சு பார்ப்பான். அந்த சோதனைகள் என்பது நாம் சில நேரங்களிலே ஜீரணிக்க முடியாத அளவிற்கான பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனையும் தரக்கூடிய சோதனைகளாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போனாதான் சொர்க்கம் என்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை நாம் அடைய முடியும் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவங்க நம்ம, நாம் எப்படி சோதிக்கப்பட்டாலும் நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய முதல் சிந்தனை என்ன அப்படின்னா நாம் சோதிக்கப்படுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாக்களிச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் சோதிக்கப்படுகின்றோம். இந்த சோதனைக்கு பிறகு நாம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இஸ்லாமிய சமூகம் எல்லா காலங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட சோதனைகளை நம்முடைய சகோதரர்கள் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நாம் அந்த சோதனைகளை சந்திக்கலை, அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மற்றவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை பற்றியான ஒரு கவலையும் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பிரார்த்தனையும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் ஒரு இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய சரியான உண்மையான ஒரு வெளிப்பாடு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது கஜசதியும் வாஹித் அப்படின்னாங்க, ஒரே உடலை போன்றவர்கள், ஒரே உடலை போன்றவர்கள்.
அவன் எந்த நாட்டில் இருக்கலாம், எந்த ஊரில் இருக்கலாம், எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க யார்? ஒரே உடலை போன்றவர்கள். உடலில் ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் எப்படி ததா அலஹு சா இருள் ஜசத், உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் நோவினைக்காக தயாராகி விடுகின்றதோ, அதே போன்றுதான் ஒரு முஸ்லீம் பாதிக்கப்படும் பொழுது அந்த முஸ்லீமை பற்றியான ஒரு கவலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, எவர்கள் பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்களோ அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இன்றைக்குமே ஒரு முஸ்லீமுடைய சிந்தனையும் ஒரு முஸ்லீமுடைய எண்ணங்களும் இப்படித்தான் இருக்கும். இது ஏன் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்லாமிய சமூகம் வந்து சந்தித்து வருகின்றது. திரிபுரா மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு வார காலம், நேற்றெல்லாம் இஸ்லாமியர்கள் சொற்பமாக இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று காவல்துறை அதிகாரிகள், நீங்கள் வேறு ஊருக்கு போயிருங்க, இந்த ஊரில் நீங்கள் இருக்காதீங்க, வேறு ஊரில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, இருந்துக்கங்க, பாதுகாப்பாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறை அந்த மக்களுக்கு வலியுறுத்துகின்றது. வலியுறுத்துகின்றது என்பதை விட நிர்பந்தப்படுத்தி நீங்கள் போங்கன்னு சொல்லுது. இன்றைக்கி யாரும் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுக போயிடாதீங்க, இன்றைக்கு நீங்கள் ஜும்மா தொழுக செல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே உள்ள முஸ்லீம்களுக்கு என்ன செய்து அந்த காவல்துறை வந்து என்ன செய்யுதுன்னா, அவர்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழல் தான் திரிபுரா மாநிலத்தில் இருக்குது. என்ன மாதிரியான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொன்னால், திரிபுராவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் வங்கதேசத்து முஸ்லீம்கள், வங்கதேசத்து முஸ்லீம்கள் தான் திரிபுராவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திட்டமிட்டு என்ன செய்கிறாங்க, மேற்கொள்கிறாங்க. அப்படி திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போதான் அவர்கள் மீது என்ன செய்யும் அப்படின்னா, யார் தாக்குதல் நடத்த நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர்கள் மீது அதிகமான வெறுப்பு உண்டாகும். வெறுப்பு உண்டாச்சு அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதித்து கொள்ளலாம் என்று சங்க பரிவார குண்டர்களுடைய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு இன்னைக்கு என்ன செய்யப்படுது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கலவர சூழல் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஏற்பட்டிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு இந்த கலவரம் ஆரம்பிக்குது. நேற்று வரை ஓயவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் கலவரங்கள் நடந்து கொண்டே இருக்குது. பெரிதாக நீங்கள் என்ன செய்ய முடியாது, எந்த பத்திரிகைகள்லையும் பார்த்துருக்க முடியாது, எந்த செய்திகளும் இதை வந்து பிரதானப்படுத்தி சொல்லியிருக்கவே செய்யாது. சரி, இப்படி ஒரு கலவரம் நடக்குது. கலவரம் நடக்கக்கூடிய மாநிலத்தை பொறுத்தவரை ஆட்சி செய்பவர்கள் யார் அப்படின்னா பிஜேபியினர். அவங்கள்ட்ட எந்த விதமான நியாயத்தையும் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. சரி, மத்தியில் யார் ஆளுறா, அவங்களும் அதே அரசாங்கம் தான் ஆளுது. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஆதரவை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. சரி, வெற்றவங்களாம் இருக்காங்களா இல்லையா? சிறுபான்மை சமூகத்திற்காக நாங்கள் பாதுகாப்பு தரக்கூடியவர்களாக, பாதுகாப்பு அரணாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லக்கூடிய ஏராளமான எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. இவங்க யாருமே என்ன செய்யலை அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான குரலும் கொடுக்கல. பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்கள், இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே வாழக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த நாட்டினுடைய, அந்த மாநிலத்தினுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஆதரவையும் தருவதற்காக என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்த விதமான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் கூட இல்லாத அளவிற்குத்தான் இன்றைக்கு திரிபுரா மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. எப்படி ஒரு குஜராத் கலவரமோ, எப்படி ஒரு டெல்லி கலவரமோ, எப்படி ஒரு கோயம்புத்தூர் கலவரமோ, அதே போன்றுதான் இன்றைக்கு திரிபுராவினுடைய கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கு. பெரிய ஒரு ஆச்சரியத்தக்க ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடந்த வாரம் என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. அந்த ஊர்வலம் என்ன செய்யுது அப்படின்னா, வடக்கு திரிபுராவுடைய பாணிசாகர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து ஊர்வலம் நடக்குது. அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அரசாங்கம் அனுமதி தரல. அரசாங்கம் எப்படி இருக்கு நமக்கு தெரியும், இருந்தாலும் அரசாங்கம் அனுமதி தரல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அந்த ஊர்வலத்தில் என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட அவர்களுடைய கணக்கின்படி ஒரு 3500 பேர் பங்கு பெற்றாங்க. பங்கு பெற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் பெண்கள், குறிப்பிட்ட சதவீதத்தினர் பெண்கள் பங்கு பெறாங்க.
பங்கு கொள்ளக்கூடியவர்களுடைய எல்லா கையிலையும் என்ன செய்யுது அப்படின்னா ஆயுதங்கள் இருக்கு. ஆயுதத்தோடு தான் என்ன செய்கிறாங்க, அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிறாங்க, காவல்துறையை தாக்குறாங்க, யார் தடுக்க வந்த காவல்துறையும் அடிக்கிறாங்க, போகிற வழியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிறுவனங்களை எல்லாம், இஸ்லாமிய கடைகளை எல்லாம் அடித்து நொறுக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு இஸ்லாமியர் கிடைத்தார் என்று சொன்னால் அவரை அடிக்கக்கூடிய எல்லா சூழல்களும் அங்கே நடக்குது. வெறும் 9% வாழக்கூடிய திரிபுரா மாநிலத்தில் இஸ்லாமியர்கள் வாழ்கிறாங்க. அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரம் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றது. 150 மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. அதில் சில பள்ளிவாசல்கள் தீக்கரையாக்கப்பட்டு இருக்கின்றது. கடந்த ஜும்மாவுக்கு பிறகு சாம்டில்லா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசல் என்ன செய்யுது அப்படின்னா முதல் முதலாக தாக்கப்படுது. தாக்கப்பட்டுருச்சு அப்படின்ற செய்தி வந்த உடனே வேகமாக காவல்துறை என்ன செய்யுது அப்படின்னா மறுக்குதல், இல்லை அப்படின்லாம் என்ன செய்யலை, நடக்கலை அப்படின்ற மாதிரியான என்ன செய்கிறாங்க, ஒரு மறுப்பை தான் தெரிவிக்கிறாங்களே தவிர கலவரத்தை செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்ன செய்யலை அப்படின்னா பெரும்பாலும் அங்கே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. நிறைய இடங்களில் ரோவா பஜார் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய வர்த்தக நிலையங்கள், இஸ்லாமியர்களுடைய வர்த்தக நிலையங்களுக்கு என்ன செய்ய தீ வைத்து கொடுத்தப்படுகின்றது. ஒரு வழக்கறிஞர்களுடைய அலுவலகம் தீயிட்டு கொடுத்தப்பட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் என்ன செய்யுதுன்னா எரிக்கப்படுது. அதே போல் உணாக்கொட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பள்ளிவாசல்கள் மீது என்ன செய்கிறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படியான ஒரு நிலை என்ன செய்யுது அப்படின்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த தாக்குதல்களை எல்லாம் நடத்தக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியும், காவல்துறைக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு வாதம் என்ன, இவர்கள் எல்லாம் வங்கதேசத்து முஸ்லீம்கள், அங்கிருந்து வந்து குடியேறியவங்க. ஏன் இந்த வார்த்தை மிக ஆழமாக பதிய வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடந்த 13 வங்கதேசத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது. துர்கா பூஜையின் போது மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து ஒரு 3-4 பேர் கொல்லப்பட்டு ஒரு பெரிய ஒரு கலவரமாக நடக்கப்படுது. ஏன் அந்த கலவரம் நடந்துச்சு அப்படின்னா அந்த கலவரத்திற்கான காரணம் துர்கா பூஜையின் போது குர்ஆன் அவமதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்பப்படுது. அதில் வரக்கூடிய ஒரு முகநூல் காட்சியில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சிலை, அந்த சிலைக்கு கீழே வந்து அதனுடைய கால் பகுதியில் வந்து குர்ஆன் இருக்கு. அதை என்ன செய்கிறாங்கன்னா முகநூலில் பரப்புறாங்க. பரப்புன உடனே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கும். கலவரம் நடந்த உடனே கலவரத்தை யார் பாதிக்கப்பட்டாலும் என்ன செய்யணும், பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும். அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்க, இந்தியாவிலேருந்து குரல் கொடுத்தாங்க, பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுத்தாங்க. உடனே அந்த அரசாங்கம் என்ன செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்குது. அந்த மேற்கு அந்த வங்கதேசத்தினுடைய ஷேக் ஹசீனாவாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்களை என்ன செய்யல, மறைக்கவனா இல்லை. அவர் தவறு செய்தவர், இந்த கலவரத்துக்கு காரணமாக இருந்தவர் இக்பால்னு ஒருத்தர் தான், அவர் தான் இதுக்கான வேலைகளை பார்த்தார், அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அவரை பற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க. வெளிப்படுத்தி அவர் கூட இருந்த 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே கலவரத்தை அடக்குவதற்கான எல்லா வேலையும் செய்யப்படுது. அந்த வங்கதேசத்துடைய அரசாங்கத்துடைய செயல்பாடை வந்து இந்திய அரசே பாராட்டக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது. அங்கே நடக்கும்போது சிறுபான்மையர் பாதிக்கப்படுறாங்கன்னு செஞ்சு இங்கிருந்து யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அதை வரவேற்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்ன செஞ்சுருக்கணும், இங்கே நடக்கும்போது குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா, அதுதான் கொடுக்கணும். இங்கே நடக்கும்போது என்ன செய்யலை, யாருமே எந்த விதமான குரலையும் கொடுக்காமல் என்ன செய்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொது புத்தி என்ன அப்படின்னா, பொதுவான ஒரு புத்தி என்ன அப்படின்னா, பாதிக்கப்படுவதும் அதிகமான அநீதத்திற்குள்ளாக்கப்படுவதும் முஸ்லீம்கள் என்று சொன்னால் குரல் கொடுப்பது என்பது ரொம்ப ரொம்ப என்ன செய்யுது அப்படின்னா அரிதான ஒன்றாகத்தான் என்ன செய்து பார்க்கப்படுது. அதே ஒரு தீமையை செய்தவர், ஒரு குற்றத்தை செய்தவர் முஸ்லீம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு விரைவாக அதை பற்றியான செய்திகளை பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, விரைவாக பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக அப்படி மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளான அந்த மக்களுக்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்திலும் கட்டாயத்திலும் இருக்கிறோம். ஏன்னா அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள். ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா அவருக்காக வந்து குரல் கொடுப்பதும் அதே நேரத்தில் வந்து அவருடைய பாதிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதும் என்பது என்பது கட்டாய கடமையாகும். அன்பானவர்களே, பொதுவாகவே இந்த சமூகத்தை பற்றியான
ஒரு தவறான ஒரு பிம்பங்களை பரப்புவது என்பது ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தினுடைய வேலையாகவே இருக்குது. அது இஸ்லாமிய ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க, இஸ்லாமா ஃபோபியான்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம நிறைய நம்ம ஜும்மா மேடையில் பேசியிருக்கோம். இஸ்லாம் அப்படிங்கிற இந்த ஜோதி மக்கள் மத்தியில் வந்து சேர்ந்து விடும் என்ற ஒரே காரணத்திற்காக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பரப்பப்படுது, அதை வைத்து கலவரங்கள் உருவாக்கப்படுது. முதல் முதலாக ஐயையோ இஸ்லாம் பரவுதே, முஸ்லீம்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக ஆகிறாங்களே, முகம்மதை வந்து சந்திக்கிறாங்களே அப்படிங்கிற முதல் குரல் கொடுத்தவன் யார்? ஷைத்தான். எப்போ கொடுக்குறான்? முதல் அகபாவுடைய உடன்படிக்கையின் போது கொடுக்குறான். முதல் அகபாவுடைய உடன்படிக்கையின் போது அவனுடைய குரல் என்ன செய்யுது அப்படின்னா, சரஹ ஷைத்தானும் ரஸில் அகபத்தி. ஷைத்தான் என்ன செய்ய ஓலையிடுறான், கத்துறான். எப்படி கத்துறான்? கூப்பிடுறான், யா அஹ்லல் ஹபாஜ், யா அஹ்லல் ஜபாஜிப், யா அஹ்லல் ஜபாஜிப். மக்காவினுடைய தலைவர்களே, மக்காவில மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களே, இதையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? முஸ்லீம்களை நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க மாட்டீங்களா? அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து நிக்கிறாங்கன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களா? அவர்கள் முகம்மது இடத்துல பய செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அப்படின்னா, ஷைத்தான் கத்துறான். ஷைத்தானுடைய சப்தம் என்ன செய்யுது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சப்தமாக ஓலமாக வருகின்றது. அந்த ஓலம் தான் உலகம் முழுக்க இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஓலம் தான் மீண்டும் மீண்டும் ஒழிக்கின்றது. எல்லா சூழல்களிலும் அந்த ஓலத்தை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா பரப்புறாங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பரப்புறாங்க. பரப்பிக்கொண்டு அதன் மூலமாக எதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியும் என்று நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செய்யறாங்க. அவங்க முழுக்க முழுக்க நினைப்பது என்ன? நாம் இப்படி செய்தால் நம்மை யார் கேட்க முடியும் என்ற எண்ணத்தில தான் செய்யறாங்க. அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான் திருமறை குர்ஆன்ல, சூரத்துல் பலதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான் ஏழாவது வசனம், அயஹ்சபு அல்லம் யரஹு அஹத், அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? தங்களை மிகைப்பதற்கு ஆள் இல்லை என்ற எண்ணம் தான் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய வைக்குது. ஏன் இப்படி செய்யறான்? அவன் இப்படி செய்வதற்கான காரணம் என்ன? அவனுக்கு எண்ணம் அல்லை யக்திர அலைஹி அஹத், நம்மளை யார் கேட்பா? நம்மளை யார் கேட்பா? நம்மளை யாரும் கேட்க முடியாது. நமக்கு அரசாங்கம் இருக்கின்றது, ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, நம்முடைய தலைவர்கள் தான் ஆளுகின்றார்கள், அதனால் யார் கேட்பா அப்படிங்கிற அந்த திமிர். அல்லை யக்திர அலைஹி அஹத், யார் நம்மை கேட்க முடியும், யார் நம்மை கேட்பா அப்படிங்கிற அந்த ஆணவத்தில் தான் என்ன செய்யறாங்க, செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்கிறாங்களோ எல்லாவற்றையும் மிகைக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. இப்போ நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஒரு முஸ்லீம் என்ற ரீதியில் நான் நம்ப வேண்டிய விஷயம் என்ன? வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் மிகைப்பான். இவங்க என்னவெல்லாம் நினைக்கிறாங்களோ, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று எப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் மீறி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகைக்கக்கூடியவனாக இருப்பான். வலாக்கின் அக்சரன்னா சிலாய அலமுன், ஆனால் மக்கள் அதை அறியக்கூடியவர்களாக இல்லை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். இப்போ கண்டிப்பாக அல்லாஹு தஆலா மிகைத்து இவர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு முடிவை கொண்டு வருவான். அப்போ நம்ம யோசிக்கலாம், எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி நடக்குது. எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இஸ்லாமியர்கள் இப்படியெல்லாம் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் ஒரு சிந்தனையும் வரலாம். அதுக்கும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்கள்ல வந்து பதில் சொல்றான். 33வது அத்தியாயத்தினுடைய 10 மற்றும் 11வது வசனத்துல சொல்லி காட்டுறான், சோதனைகள் வரத்தான் செய்யும், கஷ்டங்கள் வரும். நீங்க அல்லாஹ்வை ஏத்திருக்கீங்களா? நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்றீங்களா? இது ஜா அக்கும் ஃபோக்கிக்கும் அமின் அஸ்வலி அமின் அஸ்வலமின்கும் அமின் அஸ்வலமின்கும். அல்லாஹு தஆலா சொல்லிக்காரு, உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழே இருந்தும் என்ன செய்யும் அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அப்படி உங்களுடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி போய் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கக்கூடிய அளவிற்கு, எந்த அளவுக்குனா அல்லாஹு தஆலா ஏன் இப்படி அமைதியா இருக்கிறான், அல்லாஹ் ஒன்னு செய்ய மாட்டானா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சோதனை வரும்.
அதுதான் நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு சோதனை அல்லாஹு தஆலா தருவான். ஹுனாலிகத் ஹுனாலிகபு துலியல் முஃமினூன வஸல்ஸிலு ஸல்ஸாலன் ஷதீதா. நம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்க? சோதிக்கப்படுவார்கள், கடுமையாக உலுக்கப்படுவார்கள். அந்த சோதனை என்பது அப்படி என்ன செய்யும், அவங்கள உலுக்கி எடுத்துரும், அந்த அளவிற்கு சோதிக்கப்படுவாங்க. அப்ப சோதனை எதிர்பார்த்து நீங்க வாழுங்க, சோதனைய எதிர்பார்த்து வாழுங்க. அப்படி சோதனை எதிர்பார்த்து வாழுங்க அப்படிங்கிறதுக்காக அநியாயக்காரன் அல்லாஹு தஆலா சும்மா விட்டுருவான்னு நினைச்சிடாரு. நீங்க எப்படி இருக்கணும் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்க யாரையும் உங்களை இவர்கள் பாதுகாப்பார்கள், உங்களுக்கான பாதுகாப்பாளர்களாக இருந்து உங்களுக்கு என்னதான் துன்பம் வருதோ, கஷ்டம் வருதோ, வேதனை வருதோ, அப்படியெல்லாம் முன்னால வந்து நின்றுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. உங்களை பாதுகாப்பவன் அல்லாஹ். அப்படி பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை சோதிச்சு பார்ப்பான். அந்த சோதனை என்பது உங்களுக்கு மேலிருந்து வரும், கீழிருந்து வரும், உங்களுடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி போகக்கூடிய அளவிற்கு வரும், அல்லாஹுவை பற்றி நீங்கள் தவறாக எண்ணக்கூடிய அளவிற்கு வரைக்கும் சோதனை வரும். என்ன அல்லாஹ் இதெல்லாம் பார்க்கலையா, அல்லாஹ் இதெல்லாம் பார்க்க மாட்டானா, இவ்வளோ கஷ்டம் வருது, நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பாடுக்கு தானே அமைதியா இருந்தோம், அங்க யாரோ ரெண்டு பேர் அடிச்சதுக்காக நம்மளை இங்கே அடிக்கிறாங்களே, நம்மளை இங்கே துன்புறுத்துறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு இயற்கையாக என்ன தோணுமோ அதை அல்லாஹ் சொல்றான், அதை அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன செய்யணும், நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த விதத்திலும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்களே அந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பாராமுகமாக இருக்கிறான்னு நினைச்சிடாதீங்க, கண்டிப்பாக பிடிப்போம். வலவ் யுஆஹிதுல்லாஹு அன்னாஸ பிதுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாபத்தின் வலாகின் யுஆஹிருஹும் இலா அஜலி முஸம்மா. 16வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனம். எவர்களெல்லாம் அக்கிரமங்கள் செய்கின்றார்களோ, அநியாயங்கள் செய்கின்றார்களோ, அப்படிப்பட்ட அவர்களையெல்லாம் அல்லாஹு தஆலா பிடிக்க ஆரம்பித்தார். உலவ் யுவாஹிதுல்லாஹு அன்னாஸ பிதுல்மிஹிம், அக்கிரமங்களுக்காக பிடிக்க ஆரம்பித்தா ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அவன் பிடிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அதை அவர்கள் விளங்கி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் நாடுனா ஒரு நிமிஷம்தான், அல்லாஹ் நாடுனா அப்படின்னா ஒரு நிமிடத்தில் என்ன செய்வான், அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்க முடியும். இந்நஷ, நாம் நாடினோம் என்றால், நீ அடிக்கிறியா, துன்புறுத்தியா, அப்பாவிகளுடைய கடைகளை அடித்து நொறுக்கிறியா, நான் நினைச்சேன்னு வச்சுங்க, இந்நஷ நுனஸ்ஸில் அலைஹிம் மின ஸமாஇ ஆயா, நாம் நாடியிருந்தால் அவர்கள் மீது வானத்தில் இருந்து ஒரே ஒரு அத்தாட்சி இறங்கியிருப்போம். 26வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும், வானத்திலிருந்து ஒரே ஒரு அத்தாட்சி, அப்படி அனுப்புனா அவருடைய கழுத்துகள் எல்லாம் அதற்கு குனிந்து அப்படியே படிந்தவையாக, ஒன்னும் பண்ண முடியாது, அவனால ஒண்ணுமே பண்ண முடியாத அளவிற்கு என்னென்ன செய்ய முடியும், நம்மால் இறக்க முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். மேலும் அல்லாஹ் சொல்றான், நடக்குதே நம்ம துவா செய்யறோம், நீங்க எப்போதும் சொல்றீங்க துவா செய்யுங்க துவா செய்யுங்க, துவா செஞ்சுக்கிட்டே தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். துவா என்பது சாதாரணமானதல்ல, துவாவை போன்று ஒரு பலமிக்க ஆயுதம் உலகத்தில் ஏதாவது இருக்கான, எதுவுமே இல்லை. போர்க்களத்திற்கு போய் நின்றால் கூட அல்லாஹுடைய தூதர் நினைத்த முதல் ஆயுதம் பிரார்த்தனை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்த முதல் ஆயுதம் பிரார்த்தனை தான். அதை விட ஒரு பெரிய ஆயுதத்தை அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யல, தங்களுடைய கையில எடுக்கல, பிரார்த்தனை தான். அக்கிரமங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹுடைய தூதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே காபாவிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கழுத்தில் ஒட்டகத்தினுடைய மனக்குடலை தூக்கி போடுறாங்க. எந்திரிக்க கூட முடியல அல்லாஹுடைய தூதரால். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு ஓடி வராங்க, தூக்க முடியல, தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே செய்ய முடியல. பார்த்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வராங்க, ஓடி வந்து தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அக்கிரமத்தை செய்தவர்களுக்கு முன்னால் வராங்க. முன்னால் வந்து யா அல்லாஹ்,
இவர்களை எல்லாம் பார்த்துக்கொள், இந்த அநியாயக்காரர்களை பார்த்துக்கொள், இந்த அக்கிரமக்காரர்களை பார்த்துக்கொள் என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பிரார்த்தனை இருக்க வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த பிரார்த்தனை என்பது எப்படி இருந்தது தெரியுமா? அங்கே அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தவுடனே அந்த குறைசி குஃபார்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு திடுக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிறான். அவங்களுக்கு ஒரு மாறி ஆயிடுச்சு, ஆஹா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்துருமா அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சு அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. அப்ப பிரார்த்தனை என்பது ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நான், என்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுக்காக நான் பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னா அந்த பிரார்த்தனையுடைய வலிமை அனாதியானது. அதை காட்டுறது கல்லாக கொஞ்சம் நேரம் வச்சிருப்பான், ஆனா இந்த துவா என்பது பாதிக்கப்பட்டவனுடைய துவா. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த திரையும் கிடையாது. கைசமி வராஹி ஹிஜாப் அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர், எந்த திரையுமே இருக்காது. பிரார்த்தனை செய்யுங்க, நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா, பிரார்த்தனை செய்யுங்க, பிரார்த்தனை செய்யுங்க, செய்து கொண்டே இருங்க, திரையே கிடையாது, கண்டிப்பாக அதனுடைய பாதிப்பு இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர்களையெல்லாம் அநியாயக்காரர்கள் என்று சுட்டிக்காட்டி ஒவ்வொருவருடைய பெயரையும் சொன்னாங்களோ அவங்க நிலை என்ன ஆச்சு அப்படிங்கறத வரலாற்றில் பார்க்கிறேன். யா அல்லாஹ் இவனை பார்த்துக்கோ, யா அல்லாஹ் இவனை பார்த்துக்கோ, யா அல்லாஹ் இவனை பார்த்துக்கோ, யா அல்லாஹ் இவனை பார்த்துக்கோன்னு சொல்லி எல்லா பேரையும் சுட்டி காட்டினாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தராவது மிஞ்சினாங்களா? அவர்கள் கை காட்டி பிரார்த்தனை செய்ததே அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு பாதிப்பு வருதே, நம்ம ஏன் இப்படி ஒரே துவா செஞ்சுக்கிட்டே பேசாமல் இருந்துட வேண்டியதானா? அல்லாஹு தஆலா இவர்களை எல்லாம் பார்த்து கொள்ள மாட்டானா? கண்டிப்பா பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல்லானிமூன், எவர்கள் எல்லாம் அக்கிரமம் செய்கின்றார்களோ அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொடுபோக்காக கவனமற்றவனாக இருக்கின்றான் என்று எண்ணி விடாதீர்கள். 14வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனத்தில் சொல்லி கேட்டா, இன்னமா யுவாஹிரும் லியௌமின், ஒரு நாளைக்காக அப்படி விட்டு வச்சிருக்கு. அந்த நாள் வந்துச்சு அப்படின்னா தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், பார்வையெல்லாம் நிலைகுத்தி போயிடும். என்ன செய்யறதுனே தெரியாத அளவிற்கான ஒரு சூழலை நான் உருவாக்குவேன். அதுக்காக நான் என்ன செய்யறேன், விட்டு வைத்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆக அன்பானவர்களே, நாம் என்றைக்குமே இது போன்ற ஒரு நம்பிக்கையை நாம் கைவிட்டு விடக்கூடாது. இப்படி அடிக்கடி நடக்குதே, நடக்குமா? நடக்கும். சோதிச்சு பார்க்கிறான், அந்த சோதனைக்கு ஏதோ விதத்தில் நாம் காரணமாக இருக்கலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. சோதிச்சு பார்க்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த சோதனை வரும்பொழுது அந்த சோதனையை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு சுப செய்தியை வச்சிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா சொன்னானே, அதை கவனத்தில் கொண்டு, அதை எண்ணத்தில் கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பொறுமையாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக இருக்கணும். என்றைக்குமே விழிப்புணர்வோடு இருக்கணும். நாம் என்றைக்கும் விழிப்புணர்வோடு ஒற்றுமையோடு நாம் என்ன செய்யணும், இருக்கணும். எல்லா நிலைகளிலும் இஸ்லாமிய சமூகத்திற்கு விழிப்புணர்வு என்பது இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். யாரையுமே நம்பி இவர் தான் என்னை பாதுகாப்பார், இவரை விட எனக்கு பாதுகாப்பாளர் யாருமே இல்லை அப்படின்னு நம்பி அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை முழுமையாக கைவிட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடாது. இது என்ன காரணம், நம்மள்கிட்ட வந்து படைத்தவன் மீது உள்ள நம்பிக்கை என்பது ரொம்ப அரிதிலும் அரிதாக ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் சில நேரங்களில் நமக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். அம்மா பஅத், அன்பான சகோதரர்களே, அதிகமாக அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்றாட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் பாதிக்கப்பட்டாலும் சரி, என்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட என்னுடைய சகோதரனுக்காக, அவனுடைய மன உறுதிக்காக நான் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்க சொன்னது என்னவா, சப்பித் அக்தாமனான்னு கேட்க சொன்ன,
சபித் குலூபனா அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்க சொல்றான். நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய பாதத்தையும் ஸ்திரப்படுத்துவதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யணும். உள்ளம் முதல்ல ஸ்திரப்படணும், உள்ளத்திற்குத்தான் முதல் பிரார்த்தனை. உள்ளம் ஸ்திரப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அவனுக்கு சோதனைகளும் துன்பங்களும் வரும் பொழுது அந்த சோதனையும் துன்பங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவனுடைய உள்ளம் பக்குவப்படும். உள்ள உறுதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பக்குவப்படாது. உள்ளத்தில் உறுதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பக்குவப்படாது. அப்போ உள்ளத்தினுடைய உறுதி என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ்கிட்ட கேட்கணும், நமக்கும் கேட்கணும், நம்மை போன்ற மக்களுக்கும் யாரெல்லாம் பாதிப்பை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்காகவும் கேட்கணும். ஒரு சோதனை வர வர தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை வந்து உறுதிப்படுத்தும். சோதனை என்பது நம்முடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மை யுரிதில்லாஹு பி ஹைரன் யுசிபுஹு அப்படிங்கிறான். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ அவங்களுக்கு தான் சோதனையை தருவான். அப்போ அந்த சமூகத்திற்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை நாடி இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கணும். அவருடைய உள்ளம் உறுதிப்படுவதற்காகவும் நாம் என்ன செய்யணும், துவா செய்யணும். அவர்கள் பொறுமையோடு இருப்பதற்காகவும் அந்த பொறுமைக்கான ஒரு உதவியை அல்லாஹு தஆலா தரணும் அப்படிங்கிறத துவா செய்யணும். அந்த பொறுமைக்கு அல்லாஹு தஆலா கண்டிப்பாக வெகுமதியை தரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஆறுதலை சொன்னாங்க, இஸ்பிரு யா ஆல யாசர் அப்படின்னாங்க. யாசருடைய குடும்பமே பொறுமையாக இருங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது அப்படின்னாங்க. ஹப்பாபையும் பிலாலையும் பார்க்கும்போது அதைத்தான் சொல்லுவாங்க, நீங்க பொறுமையாக இருங்க, உங்களுக்கு சொர்க்கம் காத்து கொண்டிருக்கு. அந்த பொறுமை அவர்களுக்கு வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை வத்தவா சோபி சவர் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள். ஒரு வெற்றிக்குரிய ஒரு இறை நம்பிக்கையாளனாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள். அந்த உபதேசத்தை நாம் அவர்களுக்கு நேரடியாக செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்கு அந்த பொறுமையை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக மன்றாடணும். அவருடைய உள்ளத்தையும் பாதத்தையும் ஸ்திரப்படுத்துவதற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். யாரெல்லாம் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் தங்களை மிகைக்க முடியாது என்ற சிந்தனையோடு என்ற எண்ணத்தோடு இந்த இருமாப்போடு இந்த பெருமையோடு செய்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை அல்லாஹு தஆலா தவிடுபுடியாக ஆக்க வேண்டும். தம்மிர் அஅதா அத்தீன் யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு எதிராக இந்த மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய அக்கிரமங்களை தலைவிரித்து ஆடக்கூடிய தலைவிரித்து ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்யும். அரசாங்கங்கள் மௌனியாக இருப்பதை களைய வேண்டும். அதற்கான ஒரு எதிர்ப்புகளையும் ஒரு தாக்கங்களையும் ஏற்படுத்துவது நம்முடைய கடமை. ஏன்னா நான் அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிறோம், யாரெல்லாம் அநியாயம் செய்கிறாங்களோ அவர்களை கண்டிப்பாக ஒடுக்குவதற்குத்தான் அரசாங்கம். அந்த அரசாங்கத்திற்கான ஒரு கவன ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம், அதையும் நம்ம செய்யணும். அப்படி கவன ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கான நிகழ்வுகள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் உங்கள் பங்களிப்பை கொண்டு போய் செலுத்துங்க. என செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. நான் இந்த நாட்டிலே வாழ்வதற்கு எல்லா விதமான உரிமையும் பெற்றவன் நான். உனக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமையை நானும் பெற்றிருக்கிறேன். நீ வந்து பெரும்பான்மையாக இருக்கிற, நான் சிறுபான்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக என்னுடைய உரிமைகள் எல்லாம் எனக்கு இல்லை என்பதல்ல, எனக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையை பாதுகாப்பதற்கு நீ உத்தரவாதம் தர வேண்டும். அதற்காகத்தான் நீ அரசாங்கமாக இருக்கின்றாய் என்ற விஷயத்தையும் என்ன செய்யணும், பதிவு செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். எல்லாம் நல்லா இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும் எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து இந்த சமூகத்திற்கு நல்ல ஒரு பாதுகாப்பை அளித்து யாரெல்லாம் பாதிப்புகளை உண்டாக்குகின்றார்களோ அவர்களுக்கு தக்க பாடத்தை எல்லாம் அல்லாஹ் புகட்டுவானாக. ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தனா. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபலினா. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத்த லனா பிஹி வஅஃபு அன்னா வஅஃபிர் லனா வஅர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்ஸுர்னா அலல் கௌமில் காஃபிரீன்.